Hi everyone, welcome to Tech Class. So in the iPhone pathina 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து unboxing பண்ணிரோம். So பார்க்கலனா மேல ஒரு ஐகான் கொடுக்கறேன். So அது டச் பண்ணி இப்ப பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அது வரைக்கும் பாருங்க. So இது வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரைபர்ல லைவ் போடுற டைம் பாத்தீனா நீங்க வந்து unboxing மொபைல்ஸ் எல்லாம் பத்தின ரிவ்யூ பண்ணல ப்ரோ அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. So அதுக்காக பார்த்தா ரிவ்யூ பண்ண போறோம். அதுவும் இந்த செல்லோட worth ஏன்னா இது வந்து ஒரு 50,000 அதாவது 55,000 குள்ள இருக்கிற மொபைல் தான். So எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, இப்ப வரைக்கும் அதாவது 6 மாசமா யூஸ் பண்ணி தான் வராங்க. சோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்ப எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஓடுவாங்க. என் பேர் பாத்தீங்கன்னா ஃபரீத். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பட்டன் ஆல் இருக்கான் பாருங்க, இல்லாட்டி ஆல் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட டிசைன் சோ ஐபோனோட டிசைன் பாக்கும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஐகானும் சரி, இல்ல அந்த பாத்தீங்கன்னா கேமராவோட அந்த டிசைனும் சரி, பார்த்தாலே ஐபோன் தெரியும். இப்ப நம்ம ரோட்ல எங்கேயாவது போயிட்டு இருக்கோம், யாராவது மொபைல் ஓடிட்டு இருக்காங்க, இல்லாட்டி கால வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஐபோனோட அப்படின்னு பார்ப்போம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர் இருக்கனால ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, இன்னும் வேற லெவல் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட வெயிட், சோ வெயிட்னு சொல்லும் போது எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஏன்னா ஐபோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிமும் வெயிட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதோட பேட்டரி தான், ஏன்னா ஐபோனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஐபோன் வாங்கினாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா யூஸ் பண்ற பொறுத்து இருக்கு. சோ அதனால இந்த பேட்டரி கம்மியா இருக்கனால தான் இந்த போன் இன்னும் ஸ்லிம்மாவும் இருக்கு, அதே சமயத்துல வெயிட் கம்மியா இருக்கு. ஐபோனோட டிஸ்பிளே சொல்லும் போது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அமலே டிஸ்பிளே மத்த டிஸ்பிளே எல்லாம் பார்க்கும் போது 120Hz இதெல்லாம் கொடுத்து வராங்க. ஆனா ஐபோனோட டிஸ்பிளே அப்படி கிடையாது, வெறும் 60Hz தான் கொடுத்துறாங்க. ஆனா யூஸ் பண்ணி பார்க்கும்போது 60Hz மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். சோ இது வந்து டிராபேக் சொல்லும் போது இந்த ஒரு இதுதான். ஆனா ஃபியூச்சர் அதாவது ஐபோன் 3rd அதாவது 14 சோ இதெல்லாம் வரும்போது கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு, கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் மெயினா கேமர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் இதோட ஓஎஸ். சோ ஓஎஸ் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு மாதிரி கிடையாது, ஏன்னா ஆண்ட்ராய்டு வேற ஓஎஸ், அதாவது ஐபோன் வேற இது. என்ன நிறைய சொல்லுவாங்க ஐஓஎஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், சோ இதெல்லாம் ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கும். நான் கூட வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ இதோட ஓஎஸ் பார்க்கும்போது சொல்ல வேணாம் நல்லதான் இருக்கு. ஏன்னா இது வந்து 14.7.1 அப்டேட்ல தான் இப்ப இருக்கு. நீங்க பாக்ஸ்ல அதாவது பாக்ஸ் டைம்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா 14 அதாவது ஐஓஎஸ் 14 தான் இருந்தது. இப்ப இதுக்கு வந்து பீட்டா 15 கொடுத்ததாங்க நிறைய பேர், அதாவது நிறைய லெவல் இருக்கு. யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு வேணாம், எதுக்கு பீட்டா போட்டுக்கிட்டு, அதனால விட்டுட்டோம். சோ பீட்டா வந்துச்சுன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 15 ஐஓஎஸ் 15 வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அதான் இதோட வாய்ஸும் பார்க்கும்போது நல்லதா இருக்கு. அதே சமயத்துல இந்த பிரைவசி செக்யூரிட்டி இதெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஐபோன்ல முக்கியமான ஒரு விஷயமே இந்த பிரைவசி தான். ஏன்னா எப்பவுமே ஐபோனோட பிரைவசி யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, எந்த அளவுக்கும் போக முடியாது. ஏன்னா உங்களோட செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா உங்ககிட்டே தான் இருக்கும். சோ இதோட பிரைவசியும் சொல்லும் போது செக்யூரிட்டியும் சொல்லும் போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சோ நீங்க வந்து இந்த மொபைல் வந்து பிரைவசிக்காகவோ இல்ல வேற விஷயத்துக்காகவோ ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா இதுன்னு இல்லைங்க, ஐபோன் அதாவது ஐபோனோட மொபைல் எது வேணாலும் வாங்கலாம். அடுத்துதான் உங்ககிட்ட ரெண்டு விஷயத்த சொல்லணும். என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் கேமரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், அதுவும் ஐபோன்னாலே இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு இதுக்காக தான். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடைசியா சொல்றேன். பேட்டரி பார்ப்போம், ஏன்னா பேட்டரி தான் ஐபோன்ல உள்ள பெரிய டிராபேக். ஏன்னா பேட்டரி எடுத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும், ஆனா என்ன ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி எடுத்து காமிக்க மாட்டாங்க, ஐபோன்ல அதை காமிக்கிறாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 3105 mAh வரைக்கும் தான் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஏன்னா இந்த போன் ஸ்லிம்மா இருக்கும் சரி, வெயிட் கம்மியா இருக்கும் சரி, அதனாலதான் இந்த பேட்டரியோட எம்ஏஹெச் குறைக்கிறாங்க. அதே சமயத்துல சார்ஜரும் பாத்தீங்கன்னா 20 வால்ட் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப அதிகமா கொடுக்கல. என்ன கேட்டா இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் இதெல்லாம் வேற, இந்த 20 வால்ட் 15 வால்ட் இதுதான் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, இப்போ வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாம் அதாவது 1 லட்ச ரூபா மொபைல பாத்தீங்கன்னா சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, அது என்னன்னு தெரியலங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா சார்ஜர் வாங்கியிருக்கான், அதுவும் ஐபோன்ல தான் வாங்கிருக்கான். இது வந்து 18 வால்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு சேஃபா என்னன்னு தெரியல, ஏன்னா 3 வருஷத்துக்குள்ள டக்குனு வீணா போயிடும். இதுவே லோ லெவல்ல இருக்கிற அந்த அடாப்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட போனோட பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கும், அதே சமயத்துல டீசென்டாகவும் இருக்கும். ஃபேஸ் ஐடின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நோட் பண்ணீங்கன்னா ஐபோன்ல தான் இந்த ஃபேஸ் ஐடி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்திருக்கு, ஐபோனை பொறுத்த வரைக்கும் அந்த இது கொடுக்கல. ஃபியூச்சர் அப்டேட் அதாவதுன்னா ஐபோன் 14 ஐபோன் 15ல ஃபிங்கர் பிரிண்ட் வந்தாலும் வரலாம். ஸோ இதோட ஃபேஸ் ஐடின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கு, ஏன்னா ஆண்ட்ராய்டு மாதிரி கிடையாது. ஆண்ட்ராய்டில் ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது வந்து ஐஓஎஸ்ல சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூஞ்சி ஏதாவது வச்சாலும் சரி, இல்லை மூஞ்சி மறைச்சாலும் சரி, கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபேஸ் ஐடின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்ததான் நம்ம வந்து மெயினான ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம், அதாவதுன்னா ரெண்டு இதுல பெர்ஃபார்மன்ஸ் கேமரா இருக்கு. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது எப்படின்னா நீங்கள் வந்து ரேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் தான், ஆனால் ஐஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க.
பயணி சிப்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து A13 பயணி சிப், A14 இருக்கு. ஆனா A13 பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின டைம்ல அதான் பெருசு, ஏன் இப்பயே அதான் பெருசு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்குனா ரொம்ப, அதாவது உங்களோட ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, கேமிங் ஸ்பீட்லயும் இல்ல மற்ற ஸ்பீட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்க பப்ஜி விளையாடும் போது புல்லட் ஸ்பீட் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால இப்போ வரைக்கும் யாராலையும் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ மொதல் வீடியோ நம்ம சொன்னோம் பாத்தியா, ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது பர்ஃபெக்டாக தாங்க இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைஸுக்கு இது வாங்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமரா, இதோட கேமரான்னு இல்லை கேமரா தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரா தான் முக்கியமான விஷயம். ஸோ இதோட கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டுமே 12 MP தான் கொடுத்துருக்காங்க. மெயின் 12, அல்ட்ரா வைட் 12 கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், ஸோ அந்த சாம்பிளாக நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவும் நல்லா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட நிறைய இருக்கு. ஸோ எப்படி சொல்றதுனா போர்ட்ரேட்லேயே நிறைய ஃபில்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவாக 10 விதமாக எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது ஓஎஸ்ல அப்டேட் கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் கேமரா, அதாவது வீடியோன்னு பார்க்கும்போது பின்னாடி 4K 60fps சப்போர்ட் வரைக்கும் இருக்கு, ஃப்ரெண்ட்லையும் 4K 60fps சப்போர்ட் வரைக்கும் இருக்கு. இல்லை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 720p இல்லை 480p இல்லை 1080p 30fps 60fps எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. 720 அதுக்கப்புறம் 1080p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நான் யூடியூப் வீடியோ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 4K 1080p தான் எடுக்க முடியும், 720 குறைக்க முடியாது. இந்த இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றேன். இதோட ஃபியூச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோடில் வந்து எஃபெக்ட் நிறையா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கேமரான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வாங்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரான்னு சொல்லும் போது கண்டிப்பாக தான் வேற லெவலு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா சூப்பராக தாங்க இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 4K 60fps எடுத்துக்கோம். ஸோ அதுவும் உங்ககிட்ட இந்த வீடியோவில் போகிறேன். இது எப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4K 60fps எடுத்தது பாருங்க, நல்லா தான் இருக்கு. பின்னாடி வந்து சேச்சுரேட் அந்த அளவுக்கு அவ்வளோ கரெக்டாக காமிக்குது. சவுண்டும் நல்லா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கும் சூப்பராக விட்டுறாங்க. ஸோ இதுதான் 4K 60fps. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷியல் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உண்டு. ஸோ நல்லாவும் கேட்குது. ஓரளவு நீ பப்ஜியில் இறங்கினா ஹெட்ஃபோன் போட்டு எந்த சைடு ஓடினாலும் கேட்கும்ல. ஸோ ரெண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 80 songs இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே கேட்க முடியும். ஏன்னா வேலையும் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதனால சவுண்டு நல்லா, சவுண்டு வெளியும் நல்லா கேட்கும். ஓரளவுக்கு யாராவது கால் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரும் இருக்காங்க. ஸோ இதோட ஆடியோன்னு பார்க்கும்போது சூப்பராகவும் இருக்குது, அதே சமயத்தில் இது வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சிம் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 5G நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து 4G தான், பரவாயில்ல இந்த 4G போதும். இப்போதைக்கு வராது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் 5G வரும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிம் தான் போட முடியுது. இன்னொரு சிம் பார்த்தீங்கன்னா இசிம்னு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா பியூர் கோடு வரும். ஸோ ஆப்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் வந்து எஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா பியூர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லா ஜியோவா நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். ஏன்னா இது வந்து எனக்கே தெரியாது, இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அதாவது ஒரு சிம் போட முடியும், இன்னொரு சிம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிம் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பியூர் கோட் ஸ்கேன் பண்ணி ஜியோ வேணுமா இல்லை இதில் ஏர்டெல் வேணுமா இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். நெட்ஒர்க்னு சொல்லும் போது பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நடுவில் கொஞ்சம் சொதப்பியிருப்பேன். ஸோ பரவாயில்ல, அதான் விடுங்க. உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து 55,000 ஃபாரினில் வாங்கினது, நம்ம ஊர் காசுக்கு இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு, ஒரு 50,000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும், என் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்து தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இஷ்டம் இருக்குங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா சில இது டவுன்லோட் பண்ண முடியும், ஐஓஎஸ் பார்த்தீங்க அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ரைவசியானது. ஸோ அதனால் ஒரு டவுன்லோட் பண்ண முடியாது. இதுவே உங்களோட இஷ்டம், 50,000 கொடுத்து இது வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 கையில் காசு இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். என் ஃபோனுக்கு பதிலாக கேமரா டிஸ்பிளே அத்தனும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸு இது வந்து வேறு லெவலுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி ஆல் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். உங்களுக்கு வேறு ஏதாவது, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஐஃபோனில் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி விடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்.